ஃபர்ஸ்ட் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் பார்த்துருவோம் ஓகேவா. ஸோ இது பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் இன்டர்செக்ட் அட், எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் எந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ கிராஃப் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்னது, இதுதான் இந்த கீழே போகிற இந்த ஹரிசாண்டல் லைன் வந்துட்டு எக்ஸ் ஆக்சிஸ், இந்த வெர்டிக்கல் லைன் வந்துட்டு ஒய் ஆக்சிஸ் ஓகேவா. ஸோ இது ரெண்டும் மீட் ஆகிற இடத்த நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஓ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஓ அப்படிங்கிறது வந்துட்டு ஆரிஜின். ஸோ ஆரிஜின் வந்துட்டு என்னது, 0,0 ஓகேவா. ஸோ அப்போ இது ரெண்டும் வந்துட்டு எந்த இடத்துல வந்துட்டு இன்டர்செக்ட் ஆகுது, 0,0 வந்து இன்டர்செக்ட் ஆகுது ஓகேவா. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் ஒன், த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த பாயிண்ட் இன் த தேர்டு குவாட்ரண்ட் ஆர் ஆல்வேஸ் ஓகேவா. ஸோ தேர்டு குவாட்ரண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் எது அப்படின்னா, இதுதான் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் ஓகேவா. நம்ம கிராஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே என்ன பண்ணுவோம், முதல்ல வந்துட்டு எக்ஸாஸ் ஒய் ஆக்சஸ் இது ரெண்டும் இருக்கிற கிராஃப் தான் வந்துட்டு நம்ம அதிகமாக போட்டிருப்போம் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் இருக்கிறது தான் நம்ம அதிகமாக போட்டிருப்போம். ஸோ அடுத்தது எந்த குவாட்ரண்ட், இந்த சைடு, அப்படியே இந்த சைடு ஓகேவா. ஸோ இது வந்து செகண்ட் குவாட்ரண்ட். ஸோ கீழே இருக்கிறது அப்படியே தேர்டு, அதுக்கப்புறம் இப்படி வரும்போது ஃபோர்த்து ஓகேவா, புரியுதா. ஸோ இதெல்லாம் தான் குவாட்ரன்ஸு. ஸோ நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த பாயிண்ட் இன் த தேர்டு குவாட்ரண்ட் ஓகேவா. ஸோ தேர்டு குவாட்ரண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்துட்டு என்னது, ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ அப்படி போகுமா, இதுவும் வந்துட்டு என்னது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ அப்படின்னு போகுமா. ஸோ இந்த சைடு இதோட ஆப்போசிட் தானே வந்துட்டு எக்ஸ் டேஷ், இதெல்லாம் வந்து எப்படி போகும், மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ இப்படி போகும். அதே மாதிரி ஒய் வந்துட்டு எப்படி போகும், மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். ஸோ அப்போ இதோட பாயிண்ட்ஸ் வந்துட்டு எப்படி இருக்குது, மைனஸ் கமா மைனஸ். ஸோ அப்போ இது வந்துட்டு பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா, மைனஸ் சிம்பிள் அப்படிங்கிறது நெகட்டிவ் ஓகேவா. ஸோ இது வந்துட்டு தேர்டு குவாட்ரண்ட் எப்போவுமே எப்படி இருக்கும், நெகட்டிவாக இருக்கும் ஓகேவா. ஸோ நீங்கள் இந்த மாதிரி இந்த வீடியோஸ் பார்த்து ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னாலே ஒன் வேர்டை வந்துட்டு உட்காந்து மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இருக்கு. எப்படி க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஆன்சர் எழுதிடலாம் ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், 0,-5 லைஸ் ஆன், எந்த ஆக்சஸில் வந்துட்டு லைஸ் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. 0,-5 முதல்ல இருக்கிறது வந்துட்டு என்னது, எக்ஸ் ஆக்சஸ். இந்த பொறுத்த வரைக்கும் எப்போவுமே எப்படி x,y அப்படிங்கிறது தான் இதோட பாயிண்ட்டு ஓகேவா. ஸோ எக்ஸில் 0 பார்க்கணும், ஒய்யில் -5 பார்க்கணும் ஓகேவா. ஸோ எக்ஸில் 0 அப்படிங்கிறது இது, ஒய்யில் -5 அப்படிங்கிறப்ப இது கீழே -4, -5 அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஓகேவா. ஸோ அப்போ வந்துட்டு -5 அப்படிங்கிறது எந்த ஆக்சஸில் வந்துட்டு லையாக இருக்குது, ஒய் அப்படிங்கிற ஆக்சஸில். ஸோ அப்போ வந்துட்டு லைஸ் ஆன் எந்த ஆக்சஸ், ஒய் ஆக்சஸ் ஓகேவா. த எக்ஸ் கோஆர்டினேட் இஸ் ஆல்வேஸ் டேஷ் ஆன் த ஒய் ஆக்சஸ். எக்ஸ் கோஆர்டினேட் அப்படிங்கிறது எக்ஸ் பாயிண்ட்ஸ் ஓகேவா. ஸோ எக்ஸோட பாயிண்ட் வந்துட்டு ஒய்யை கம்பேர் பண்ணுறப்ப எப்போவுமே எப்படி இருக்கும், ஜீரோலேயே தான் இருக்கும் ஓகேவா. இஸ் ஆல்வேஸ் 0 ஆன் த ஒய் ஆக்சஸ் ஓகேவா. ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், டேஷ் கோஆர்டினேட்ஸ் ஆர் த சேம் ஃபார் த லைன் பேரலல் டு ஒய் ஆக்சஸ். ஸோ எந்த கோஆர்டினேட்ஸ் வந்துட்டு ஒய் ஆக்சஸ்க்கு பேரலாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா. ஸோ இது வந்துட்டு ஒய் ஆக்சஸ், இது வந்துட்டு எக்ஸ் ஆக்சஸ் ஓகேவா. ஸோ இப்போ வந்துட்டு பேரலல் ஒய் ஆக்சஸ்க்கு பேரலாக லைன் வரைஞ்சோம் அப்படின்னா இந்த மாதிரி தானே நம்ம லைன் வரைஞ்சிக்கிட்டே போகணும் ஓகேவா. ஸோ அப்போ வந்துட்டு இந்த லைன்லாம் வந்துட்டு எதில் வந்துட்டு இருக்குது, எக்ஸோட நம்பராக இருந்தால் மட்டும்தானே ஒய் ஆக்சஸ்க்கு பேரலாக இருக்கும் ஓகேவா. அதாவது 2,0, 3,0, 4,0, -1,0, -2,0, -3,0. ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு பேரலாக இருக்கும். அப்போ எந்த கோஆர்டினேட்ஸு, எக்ஸோட கோஆர்டினேட்ஸ் ஓகேவா. புரிஞ்சுதா இப்போ ஃபில் இன் த பிளாங்க்ஸ் எப்படி எழுதிருக்கோம்னு. ஸோ நெக்ஸ்ட் ட்ரூ ஆஃப் ஆல்சோ ஈஸியாக இருக்கும் பார்த்துக்கோங்க. என்ன சொல்கிறாங்க, ட்ரூ ஆஃப் ஆல்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன், -10,20 லைஸ் இந்த செகண்ட் குவாட்ரண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் அப்படிங்கிறது இது, செகண்ட் இது, தேர்டு வந்துட்டு இது, ஃபோர்த்து வந்து இது ஓகேவா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் செகண்ட் குவாட்ரண்ட்டில் வந்துட்டு எதிர்க்குன்னு சொல்கிறாங்க, -10,20 அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைட்லாம் +1, +2 போகும், இந்த சைடு வந்துட்டு -1, -2. ஸோ இங்கே மேலே ப்ளஸ், இங்கே கீழே மைனஸ் ஓகேவா. ஸோ அப்போ -10,20 அப்படிங்கிறப்ப இதுக்கும் இதுக்கும் நடுவில் வர இந்த இடத்துல தானே -10,20 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அப்போ இதோட ஸ்குவாட்ரண்ட் இது செகண்ட் குவாட்ரண்ட். ஸோ இது வந்துட்டு ட்ரூ ஆஃப் ஆல்ஸா, ட்ரூ தான் ஓகேவா. புரிஞ்சுதா. இப்போ -9,0 லைஸ் ஆன் த எக்ஸ் ஆக்சஸ். -9,0 வந்துட்டு எதில் வருதுன்னு சொல்கிறாங்க, எக்ஸ் ஆக்சஸில் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. -9 அப்படிங்கிறப்ப இந்த இடம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ -9,0 அப்படிங்கிறப்ப நம்ம இந்த இடத்து தானே குறிப்போம். ஸோ இது வந்துட்டு எக்ஸ் ஆக்சஸா, ஒய் ஆக்சஸா, இந்த லைனு எக்ஸ் ஆக்சஸோட லைனா, அப்போ இதுவும் வந்துட்டு என்னது, ட்ரூ ஓகேவா. த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த ஆரிஜின், ஆரிஜினாலே நான் ஆல்ரெடி ஏற்கனவே சொன்னேன். ஸோ ஆரிஜின் அப்படிங்கிறது வந்து சென்டர் பாயிண்ட்டு. ஸோ 0,0 அப்படிங்கிறது தான் ஆரிஜின். ஸோ ஆரிஜின் வந்துட்டு என்னது, 0,0. ஆனால் இங்கே வந்துட்டு 1,1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு என்னது, ஃபால்ஸ் ஓகேவா. ஸோ இப்போ ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ் புரிஞ்சுதா. அப்புறம் பிளேலிஸ்ட் செக் பண்ணிங்க அப்படின்னா எல்லா சம்ஸ்கான ஆன்சர்ஸுமே இருக்குது. பிளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.